அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்தில் இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகிய வரலாற்றினை நாம் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம். அபு ஹுரைரா ரலியுல்லாஹு என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியிலே 3353 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களே, மக்களில் மிகவும் கண்ணியத்திற்கு உரியவர் யார் என்று கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்களிலேயே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுபவர் தான் என்று பதில் தந்தார்கள். உடனே அவர்கள் தோழர்கள், நாங்கள் தங்களிடம் இதை பற்றி கேட்கவில்லை என்று கூறினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் அல்லாஹ்வின் உற்ற நண்பர் இப்ராஹிம் உடைய மகனான இறை தூதர், இஸ்ஹாக் உடைய மகனான இறை தூதர், யாக்குப் உடைய மகனான இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில் தந்தார்கள். அப்படி என்றால் இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்ற அந்த வரலாற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன், இஸ்ஹாக்குடைய மகன் இறை தூதர் யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அருமை சகோதரர்களே, மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் மெஹராஜ் பயணத்திற்காக செல்லக்கூடிய நேரத்தில் புகாரியிலே 3207 ஹதீஸாக இடம்பெறுகிறது. 3வது வானத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததாகவும், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் உரைத்துவிட்டு, சகோதரரும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று 3வது வானத்திலே எனக்கு வாழ்த்து செய்தி சொன்னார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி புகாரியிலே 3207 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையான யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு 10 குழந்தைகளும், இரண்டாம் மனைவிக்கு 2 குழந்தைகள். அதில் ஒருவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு பிறந்தவரும். யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து குழந்தைகளும் ஒன்றோடு ஒன்றாக பார்த்தாலும், முதல் மனைவிக்கு பிறந்த அந்த 10 குழந்தைகளும் எங்களுடைய தந்தை யாக்குப் அவர்கள் இரண்டாம் மனைவியின் 2 குழந்தைகளுக்கு அதிகமான பாசத்தை, தந்தை அன்பை செலுத்துகின்றார்கள் என்று அவர்கள் கருதி கொண்டு, இப்பொழுது யூசுஃபை நாம் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று அந்த 10 குழந்தைகளும் எண்ணக்கூடிய செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 8வது வசனத்திலே கூறுகின்றார். நாம் ஒரு கூட்டமாக இருந்தும் யூசுப்பும் அவரது சகோதரரும் நம்மை விட நமது தந்தைக்கு மிக விருப்பமாக உள்ளனர். தமது தந்தை நிச்சயமாக பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார் என்று அவரது சகோதரர்கள் கூறியதை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகின்றார். மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு கண்டு விடுகின்றார்கள். என்ன கனவு? 12வது அத்தியாயம் 4 மற்றும் 5வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிவதை அவர்கள் கனவாக கண்டுவிட்டு தன்னுடைய தந்தையிடம் யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த கனவை சொன்னபோது யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என் அருமை மகனே, உன்னுடைய இந்த கனவை உன்னுடைய சகோதரர் யாருக்கும் நீ சொல்லிவிட வேண்டாம், அவர்கள் பொறாமை கொண்டு ஏதேனும் சூழ்ச்சி செய்து விடுவார்கள் என்பதை யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறியதை அல்லாஹ் 12வது அத்தியாயம் 4 மற்றும் 5வது வசனங்களிலே குறிப்பிடுகின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் ஏற்படுத்திய அந்த பொறாமை, அதற்கு பின்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 9 மற்றும் 10வது வசனங்களிலே கூறுகின்றார். யூசுஃபை கொன்று விடுங்கள், அல்லது ஏதாவது நிலப்பரப்பில் அவரை வீசி எரிந்து விடுங்கள், உங்கள் தந்தையின் கவனம் உங்களிடையே இருக்கும், அதன் பிறகு நல்ல மக்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளலாம் என கூறினர் அதில் ஒருவர். அதாவது அவருடைய சகோதரர்கள் யூசுஃபை நாம் கொன்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் ஒருவர் கூறுகின்றார், இல்லை, அவரை நீங்கள் ஏதாவது கிணற்றில் வீசி விடுங்கள், அவரை கொலை செய்ய வேண்டாம், கிணற்றில் வீசினால் யாராவது தண்ணி எடுக்கக்கூடிய வரக்கூடியவர் அவரை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார் என்று திட்டம் தீட்டி, அதை போன்றே அவர்கள் செய்ய திட்டம் தீட்டினார்கள். இப்போது திட்டம் தீட்டப்பட்டது. இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும். இதற்கு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், என்னுடைய சகோதரர் யூசுஃபை நீங்கள் எங்களோடு விளையாடுவதற்காக அனுப்பி வையுங்கள்,
நாங்கள் பத்திரமாக அவரை பார்த்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். இதை நம்பிக்கொண்டு யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரர்களிடம் விளையாடுவதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். பிறகு நடந்த சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 11 மற்றும் 12, 13 ஆகிய வசனங்களிலே கூறுகின்றார். எங்கள் தந்தையே, நீங்கள் யூசுப் விஷயத்தில் ஏன் எங்களை நம்புவது இல்லை? மெய்யாகவே நாங்கள் அவருக்கு நலம் நாடுபவர்கள் என்று அவர்கள் கூறினர். நாளை எங்களிடம் அவரை அனுப்புங்கள். அவர் நன்கு புசிப்பார், விளையாடுவார். நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுவோம் என்று கூறிவிட்டு, அவரை நீங்கள் கூட்டிச் செல்லுவது எனக்கு கவலை அளிக்கும். அவரை நீங்கள் கவனிக்காது இருக்கும் போது ஓநாய் அவரை தின்றுவிடுமோ என அஞ்சுகின்றேன் என்று யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கும் நிலையில் அவரை ஓநாய் தின்றுவிட்டால் நிச்சயமாக நாங்கள் அப்போது நஷ்டமடைந்தோரை என்று அந்த சகோதரர்கள் கூறிய செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 11 மற்றும் 12, 13 ஆகிய வசனங்களிலே கூறுகின்றார். மேலும் 12வது அத்தியாயம் 15, 16, 17, 18 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறும்போது, அவரை அவர்கள் கூட்டிச் சென்ற போது ஆழ்கிணற்றில் அவரை போடுவதென்று ஒரு மனதாக முடிவு செய்தனர். பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னோடு அழைத்து சென்று ஒரு கிணற்றிலே அவரை வீசி விடுகின்றார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் சிறு சிறு வயது உடையவர்கள். பிறகு அவர்கள் அழுது கொண்டே இரவு வருகின்றார்கள். வீட்டிற்கு வந்து யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லுகின்றார்கள், எங்கள் தந்தையே, நிச்சயமாக நாங்கள் போட்டி போட்டு ஓடினோம். நாங்கள் கொண்டு சென்ற பொருளின் அருகிலே யூசுப் அவரை வைத்துவிட்டு நாங்கள் போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஓநாய் ஒன்று வந்து யூசுப்பை தூக்கி சென்று விட்டது என்று சொன்னார்கள். யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்புவதாக இல்லை. பிறகு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த சகோதரர்கள், நாங்கள் உண்மையை கூறுகின்றோம், நீங்கள் நம்புவராக இல்லை என்று சொல்லிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த அந்த சட்டையிலே பொய்யான இரத்தத்தை தேய்த்து கொண்டு அந்த சட்டையை யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தந்தையிடம் காட்டிய உடன், இந்த விஷயத்திலே நான் பொறுமை கொள்ளுகின்றேன், அதை போன்று அல்லாவிடத்திலே உதவி தேடுகிறேன் என்று யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயத்திலே 15 முதல் 18 ஆகிய வசனங்கள் வரைக்கும் சொல்லி காட்டுகின்றார். இப்போது கிணற்றிலே கிடக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மீண்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 19, 20, 21 ஆகிய வசனங்களிலே கூறும்போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றில் போடப்பட்ட பிறகு அந்த வழியே வந்த ஒரு பயண கூட்டம் தண்ணீர் எடுப்பதற்காக அந்த கிணற்றிலே வாளியை போடுகின்றார்கள். அந்த கிணற்றுக்குள் கிடந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாளியிலே சிக்கிக்கொண்டு மேலே அவர்கள் அந்த பயணக்கூட்டம் இழுக்கக்கூடிய நேரத்திலே வாளியிலே ஒரு குழந்தை ஒன்று கிடக்கின்றது. அந்த குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அங்கே வந்த கூட்டத்தினர். காரணம் என்ன தெரியுமா? அன்றைய தினத்திலே அடிமைகளை விற்று பணம் சம்பாதிக்கும் காலம் அன்றைய காலம். ஒரு குழந்தை கையில் கிடைத்தால் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள்! இந்த குழந்தையை விற்று நாம் பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டார்கள் அந்த பயண கூட்டத்தினர். அதை போன்றே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அரசனிடம் விளக்கி பேசுகின்றார்கள் அந்த கூட்டத்தார். அந்த அரசரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விளக்கி வாங்கி தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து, இவரை அழகாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று கட்டளையும் இட்டு இருவரும் அழகாக வளர்க்கின்றார்கள். இதற்கு பிறகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலே திருப்பு முனை அமைகின்றது. ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அழகில் பாதி அழகை அல்லாஹ் கொடுத்திருப்பதாக சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகிய அந்த அழகை கூறுகின்றான். பாருங்கள், 12வது அத்தியாயம் 22 மற்றும் 24 வசனம் வரைக்கும், அவர் பருவ வயதை அடைந்ததும் அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் கொடுத்தோம், இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு பிறகு கூறுகின்றான் அடுத்த வசனத்தில், எவளது வீட்டில் அவர் இருந்தாரோ அவள் அவரை மயக்கலானாள், வாசல்களையும் அடைத்து வா என்றாள். அந்த அரசனுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை மயங்கி, அழகு என்பது அன்றைய காலகட்டத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பெண்கள் அவ்வளவு
பின் சுத்தி கொண்டே இருப்பார்கள். யூசுப் அலை இஸ்லாம் செல்லக்கூடிய இடங்களுக்கு பெண்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். காரணம், யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு அடுத்ததாக சொல்லுகின்றான், அந்த பெண், அந்த அரசி வா என்று அனைத்து கதவுகளையும் மூடிக்கொண்டு அழைத்த தருணத்தில் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனே என் இறைவன். எனக்கு அழகிய தங்குமிடத்தை அவன் தந்துள்ளான். அநீதி இழைத்தவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறி விடுகிறார்கள். யூசுப் அலை இஸ்லாம் அவர்களின் அழகில் மயங்கிய அந்த பெண்ணிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள வாசலை நோக்கி நடந்தபோது அந்த பெண் அவரது சட்டையை பிடித்து இழுத்தாள். சட்டை பின்புறமாக கிழிந்து விட்டது. இதை அந்த பெண்ணின் கணவர் கண்டுவிட்டார். உடனே அவள் தன் மீது உள்ள தவறை மறைக்க யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மீது பழியை போட்டார். அதாவது, யூசுப் தான் என்னை தவறாக நடக்க முயற்சித்தார் என்று சொன்னனாரார். கணவர் எண்ணிக்கொண்டார், யூசுஃபுடைய சட்டை முன்புறமாக கிழிந்தால் நீ சொல்லுவது உண்மை, ஆனால் பின்புறமாக கிழிக்கப்பட்டு இருக்கிறது. பின்புறமாக கிழிக்கப்பட்டால் இழுத்திருப்பது நீ என்று அங்கே அவருடைய கணவர் அரசர் சொல்லிவிடுகிறார். இந்த செய்தி அல்லாஹ் 12வது அத்தியாயம் 25 முதல் 30 வசனங்கள் வரைக்கும் பேசி காட்டுகிறார். தன்னை கேவலமாக பேசி அந்த நகரத்தில் உள்ள பெண்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அமைச்சரின் மனைவி முடிவெடுக்கிறார். அதாவது, யூசுப் அலை இஸ்லாம் அவர்களிடம் தவறாக முயற்சிக்க நாடியது இந்த பெண்தான் என்று அந்த பெண்கள் எல்லாம் ஊரிலே வேறு மாறியாக பேச துவங்கிய நேரத்தில் அந்த பெண்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்ட அந்த அரசனின் மனைவி அந்த பெண்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுக்கிறாள். அந்த அரசி யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை அந்த பெண்கள் மத்தியிலே அவர்கள் கண்ணிலே படக்கூடிய அளவிற்கு அங்கே வேலைகளை கொடுக்கிறாள் அந்த அரசி. அப்பொழுதுதான் அந்த பெண்களுக்கு தெரிந்தது, ஆம், இவர் மிகப்பெரிய அழகுடையவர் என்று. இப்போது அந்த அரசி சொல்லுகின்றார், இவரை குறித்துத்தான் என்னை பழி தீர்த்தீர்கள், என்னை பேசினீர்கள். நிச்சயமாக இவரை நான் தான் மயக்க பார்த்தேன். இவர் விலகி கொண்டார். நான் கட்டளையிடுவதை நிச்சயமாக இவர் செய்யாவிட்டால் சிறையில் அடைக்கப்படுவார், சிறுமையானவராக ஆவார் என்று அந்த அரசி அந்த பெண்கள் மத்தியிலே கூறினார். பிறகு யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள், என் இறைவா, இறைவனை அழைக்கின்றார்கள். இந்த பெண்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் விருப்பமானது. இவர்களின் சூழ்ச்சியில் இருந்து நீ என்னை காப்பாற்றிவிடு என்று அல்லாவிடத்திலே யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இறை தூதர் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள், யூசுப் அலை இஸ்லாம் அவர்களின் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக் கொள்ளுகின்றான். ஆம், அந்த அமைச்சரவையிலே யூசுஃபிடம் எந்த தவறும் இல்லை என்று அனைவரும் உணர்ந்த பின் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய மனதிலே என்னதான் இருந்தாலும் யூசுஃபை சிறையில் அடைப்பதே நல்லது என்று போட்டுவிடுகிறான் அல்லாஹ். பிறகு யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அங்கே இருந்த இருவர் கனவு கண்ட கனவை விளக்கம் கொடுக்கின்றார்கள். மேலும் அந்த சிறையிலே ஏகத்துவ பிரச்சாரத்தையும் மேற்கொள்கின்றார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள். யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம், கனவில் யாராவது கனவு கண்டால் அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். அது பிறகு அதுபோன்றே நடக்கும். அவர்களுக்கு கனவை விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒருவராக யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் இங்கே குறிப்பிட்டு கூறுகிறார். மேலும் 12வது அத்தியாயம் 42 முதல் 49வது வசனம் வரைக்கும் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் குறித்து, ஒரு மன்னர் குறித்தும் அல்லாஹ் பேசுகின்றான். சுருக்கமாக பார்த்தால், சிறையில் இருந்த அந்த இரண்டு தோழர்களின் கனவிற்கு விளக்கம் கூறிய யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த இருவரையும் பார்த்து, நீங்கள் விடுதலையானவுடன் என்னை பற்றி உங்கள் அரசருக்கு கூறுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் விடுதலையானவனோ தனது எஜமானிடம் கூற மறந்து விடுகின்றார்கள். அதனால் பல வருடங்கள் சிறையில் தங்க வேண்டிய நிலை யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. பல வருடங்களுக்கு பிறகு இவரது எஜமான் ஒரு கனவு கண்டார். அந்த கனவிற்காக விளக்கத்தை தனக்கு கீழ் உள்ளவர்களிடம் கேட்டபோதுதான் அந்த சிறை தோழர்கள், யூசுப் என்ற ஒருவர் எங்களோடு இருந்தார், அவர் கனவுக்கு அழகிய முறையிலே விளக்கம் கொடுப்பார் என்று சொன்னவுடன் அந்த எஜமான் அவரை விடுதலை செய்ய நாடி பிறகு அங்கே அந்த கனவை குறித்து சொல்லுகின்றார்கள். என்ன கனவு? அந்த எஜமான் கண்ட கனவு என்னவென்றால், கொழுத்த 7 மாடுகளை மெலிந்த 7 மாடுகள் தின்பதாகவும், பசுமையான 7 கதிர்களையும் காய்ந்த வேறு கதிர்களையும் நான் கனவில் கண்டேன்.
பிரமுகர்களே, நீங்கள் கனவுக்கு விளக்கம் கூறுவோராக இருந்தால் எனது கனவுக்கு விளக்கம் தாருங்கள் என்று அந்த மன்னர் கூறியதும், யூசுஃபே, உண்மையாளரே, ஏழு மிளிந்த மாடுகள் ஏழு கொழுத்த மாடுகளை தின்றதற்கும் ஏழு பசுமையான கதிர்கள் மற்றும் காய்ந்த கதிர்களுக்கும் எங்களுக்கு விளக்கம் தருவீராக. மக்களிடம் இந்த தகவலுடன் நான் திரும்பி செல்ல வேண்டும், அவர்கள் விளங்கிக் கொள்ளுவார்கள் என்றார் அந்த இரண்டு சிறை தோழர்களும் கூறினார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள். அறுவடை செய்தவற்றை உண்பதற்காக குறைவான அளவை தவிர மற்றவற்றை கதிர்களுடன் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அதன் பிறகு பஞ்சமான ஏழு ஆண்டுகள் வரும். அவற்றுக்காக நீங்கள் முன்னர் இருப்பு வைத்தவற்றில் சிலவற்றை தவிர மற்றவற்றை அவை சாப்பிட்டு விடும். இதன் பிறகு மக்களுக்கு மழை பொழியும் ஆண்டு வரும். அந்த ஆண்டில் பழரசங்கள் மக்கள் பிழிவார்கள், அதாவது பழங்கள் கொட்டும் என்று விளக்கம் தருகின்றார்கள். இது போன்றே அன்றைய காலகட்டத்திலே நடந்தது. ஆக அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த கனவுக்கு விளக்கத்தை கேட்டுக்கொண்டு நடைப்பயணமாக எஜமானை நோக்கி அந்த இரண்டு சிறை தோழர்களும் சென்றபோது விளக்கத்தை மன்னரிடத்திலே கொடுக்கின்றார்கள். யூசுப் அலை கூறிய கனவு விளக்கத்தை செயல் திட்டத்தையும் செவியுற்ற அந்த அரசர் மகிழ்ச்சி அடைந்து யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறு தன்னிடம் அழைத்து வருமாறும் கட்டளையிட்டார். அரசனிடம் கட்டளைப்படி தூதுவர் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை அழைக்க யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளிவர மறுத்துவிட்டார்கள். மேலும் தீய எண்ணத்துடன் தங்களது கரங்களை அறுத்து கொண்ட சூழ்ச்சிக்கார பெண்களின் நிலை குறித்தும் தமது நடத்தை குறித்தும் நீதி விசாரணை கோரினார்கள். இந்த செய்தியை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 50 முதல் 52 ஆகிய வசனங்கள் வரைக்கும் பேசுகின்றான். ஒரு அரசனின் பரிந்துரை கிடைத்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளிவர மறுத்துவிட்ட அந்த நேர்மை அந்த அரசருக்கு மிகவும் கவர்ந்தது. யூசுஃபை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று மீண்டும் கட்டளையிட்டு அவர் வெளிவந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் எங்கள் அரசவையிலே இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதாக அந்த எஜமான் கூறியதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பூமியின் கருவுள்ளத்தில், அதாவது நிதி அமைச்சராக நான் பணியாற்றினால் நிச்சயமாக மக்களுக்கு நீதியோடும் முறையோடும் அவர்களுடைய உரிமை பெறுவதற்கும் நியாயமான முறையிலே நான் நடந்து கொள்ளுவதற்காக இந்த பொறுப்பை நான் தங்களிடம் கேட்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12வது அத்தியாயம் 54-56 வசனம் வரைக்கும் பேசுகின்றார். இப்போது மிகப்பெரிய செழிப்பான ஆண்டுகள், அரசருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் உருண்டோடியது ஏழு ஆண்டுகள். பிறகு பஞ்ச ஆண்டு துவங்கியது. பஞ்சத்திலே வாடிய யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மனைவியின் பிள்ளைகள் நிதி அமைச்சராக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இது என்னுடைய சகோதரர் என்று. ஆனால் வந்த அந்த சகோதரர்களுக்கு இது நாம் கிணற்றிலே தள்ளிவிட்ட யூசுப் தான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் கதிர்களை, அதாவது உணவு தருகிறேன், உங்களுடைய இன்னொரு சகோதரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி நீங்கள் அந்த சகோதரரை அழைத்து வரவில்லை என்றால் உங்களுடைய உணவு உங்களுக்கு கிடைக்காது என்பதை சொல்லிவிடுகின்றார்கள். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உடன் பிறந்த ஒரு சகோதரர் இருக்கிறார் அல்லவா, அவரை அழைத்து கொண்டு வர சொல்லுகின்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு அந்த பொட்டணங்கள், அவர்கள் வாங்கிய அந்த கதிர்களை எல்லாம் ஓரமாக வைத்து விடுங்கள், அவர்கள் நிச்சயமாக இங்கே உணவுக்காக வருவார்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்த உதவி ஆளிடம் சொல்லிவிடுகின்றார்கள். பிறகு இந்த செய்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லுகின்றார்கள். அந்த 10 சகோதரர்களும், இப்படி நாங்கள் நிதி அமைச்சரை சந்தித்தோம், அவர் எங்களுக்கு உணவு கொடுத்து பிறகு உங்களோடு ஒரு சகோதரர் ஒருவர் இருப்பாரே, அவரையும் நீங்கள் அழைத்து வந்தால்தான் உணவு தருவேன் என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஆகவே எங்களோடு நீங்கள் அவரை அனுப்பி வைக்குமாறு யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த 10 சகோதரர்களும் முறையிடுகின்றார்கள். இப்படித்தான் சிறு வயதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் அழைத்து சென்றீர்கள், ஆனால் நீங்கள் மீண்டும் அவரை பாதுகாப்பாக கொண்டு வரவில்லை என்று மறுத்து விடுகின்றார்கள் முதலிலே. பிறகு அந்த 10 சகோதரர்களும், அல்லாவின் பெயரால் நிச்சயமாக நாங்கள் உண்மை சொல்லுவோம் என்று சொன்னவுடன் யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சகோதரரை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். இப்போது அந்த அரசவைக்கு நிதி அமைச்சரின் அந்த அரசவைக்கு 10 சகோதரர்கள், பிறகு ஒருவர், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உடன் பிறந்த சகோதரர் என 11 நபர்கள் வருகின்றார்கள்.
பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடன் பிறந்த சகோதரரை தனியாக அழைத்து, நான் தான் யூசுப் உங்களின் உடன் பிறந்த சகோதரர் என்று உண்மையை சொல்லிவிட்டு நீங்கள் எங்களோடு இங்கே இருக்க வேண்டும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய சகோதரரிடம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அன்றைய எகிப்து சட்டப்படி ஒருவர் திடீரென்று அமைச்சரவையிலே தங்க முடியாது. அதற்கு சில காரணங்கள் வேண்டும். அந்த காரணத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரர்களும் எப்படி செய்தார்கள், பிறகு தன்னந்தனியாக அந்த 10 நபர்கள் மீண்டும் யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எப்படி சென்றார்கள், அங்கே என்ன பதில் சொன்னார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே நாம் தெரிந்து கொள்வோம்.